தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிப்புக்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள் அதாவது நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்சியுடைய அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எதனாலனா எம்பிபிஎஸ் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க இது தொடர்பான நிகழ்ச்சிகள் அரசாங்கத்தில் ப்ரைவேட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அரசாங்க காலேஜாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அனைத்து வீடியோக்களிலுமே வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த டீட்டெயிலெலாம் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதும் அது தொடர்பான வீடியோ தான் அதாவது எம்பிபிஎ எம்பிபிஎஸ்டைய அட்மிஷன் என்றைக்கு வருது ஆஃப்டர் அட்மிஷன் என்னென்ன விஷயங்களாம் நம்ம பண்ணணும் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் டோட்டல் எவ்வளோ அவங்க ஒதுக்கியிருக்கிற ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அதே போல் பிரைவேட்லையும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்ற அனைத்து விஷயங்களும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஸோ எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ஸ்டார்ட் பண்ணும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்பொழுது பெருந்துறையில் சாலை போக்குவரத்து தொழிலாளர்களின் வாரிசுகளுக்காக செயல்பட்டு வந்த மருத்துவக் கல்லூரியும் இந்த ஆண்டு முதல் அரசின் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதாவது அரசு மருத்துவக் கல்லூரியாக செயல்பட்டுள்ளது மேலும் கரூரில் புதிதாக மருத்துவக் கல்லூரி ஒன்று இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது இதனால் மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருபத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது புதிதாக இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் சேர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நிலவரப்படி பெருந்துறை கல்லூரியுடன் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருந்தன அவற்றில் பதினைந்து சதவீதம் அகில இந்திய ஒதுக்கீடாக வழங்கப்பட்டது இதனிடையே கரூரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்து பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த கவுன்சில் அனுமதியும் வழங்கியுள்ளது இதுபோல் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக நூறு இடங்களும் கிடைத்துள்ளன மதுரை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக தொண்ணூற்றி ஐந்து இடங்களும் அரசு அனுமதியை வழங்கியுள்ளது இதனிடையே எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான ரெண்டாயிரத்து பத்தொம்பது ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது அதில் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி முதல் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஹெல்த் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இணையதளத்தின் மூலமாக மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க அதேபோல் மாநில ஒதுக்கீட்டில் அரசு ஒதுக்கீட்டிற்கான அரசு கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் படிப்புக்கான கட்டணம் மாநில ஆலோசனை குழு மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது மாநில ஒதுக்கீட்டிற்கான எம்பிபிஎஸ்க்கான கட்டணம் டெல்லியில் உள்ள மௌலானா ஆசாத் மருத்துவக் கல்லூரியில் ஆண்டுதோறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது மாநில ஒதுக்கீட்டிற்கு நாலாயிரம் என்ற குறைந்தபட்ச வருடாந்திர படிப்பு கட்டணம் வசூலிக்கும் மாநிலமாக தமிழ்நாடும் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் வருடாந்திர கட்டணம் எழுபதாயிரத்து தொள்ளாயிரம் என்ற அளவில் உள்ளது பொதுவாகவே மாநில ஒதுக்கீட்டின் கீழ் இடங்களை எடுக்கும் மாணவர்கள் மாநில அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டும் இது எம்பிபிஎஸ் முடித்த பிறகு குறைந்தபட்ச காலத்திற்கு சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு சேவையானது செய்ய வேண்டும் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூன் ஆறாம் தேதி நான் சொல்லியிருந்தேன் தேர்ட் வீக் ஜூலையில் வந்து அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டில் வந்துடும் லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இது அதுக்கப்புறமா பப்ளிகேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட்டு யாராலும் அதில் மெரிட்டில் வந்து செலக்ட் ஆனாங்க அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலையில் கொடுக்குறாங்க சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலையில் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை ரிசல்ட் சீட் அலாட்மெண்ட் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் டூ ரவுண்டு ரவுண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தந்த டைமில் வந்து இந்தந்த ஆக்டிவிட்டியானது வெளியில் வரும் அதுவும் எல்லாமே வந்து உங்கள் மொபைலுக்கு அது எஸ்எம்எஸ்ஸாக வரும் மெயிலையும் கொடுப்பாங்க எல்லா தகவலும் கரெக்டான டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீட் டூ தௌசண்ட் நைன்டீனில் மினிமம் குவாலிஃபையிங் பர்சன்டேஜ் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது இந்த பர்சன்டேஜ் இருந்தால் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அதெல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்ரிசர்வ்டு அதாவது யூஆர் சொல்கிற அன் ரிசர்வ்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அன்ரிசர்வ்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கணும் ஷெட்யூல்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் அதர் பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுக்கணும் ஸோ இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் அதாவது நீட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்குரிய பர்சன்டேஜ் ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய ரேங்க் ஸ்கோர் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எடுத்திருக்கீங்க டோட்டலாக வந்து ஸ்டூடெண்ட்டு நீட்டுக்கு அப்பியர் ஆனவங்க ஒரு ஆறு லட்சம் பேர் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் மைனஸ் ஐம்பது அதாவது ஆறு லட்சத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனதுலேருந்து உங்களுடைய ரேங்க்கை மைனஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் அதாவது அந்த ஆறு லட்சத்தால் வகுத்தணும் வகுத்ததுக்கப்புறமா இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய பர்சன்டேஜ் இது இப்போ நான் சொல்கிற கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் வரும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் அட்மிஷன் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீட் கவுன்சிலிங் சீட் அலாட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இந்த கவுன்சிலிங் எக்ஸ்பெக்டட் டு பிகின் வித் இன் எ மந்த் ஆஃப் ஜூலை ஜூலை மாதத்துக்குள்ளே வந்து இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சீட் அலாட்மெண்ட் அதாவது கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி அதாவது சென்ட்ரலைஸ்டு கவுன்சிலிங் ஃபார் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆல் இண்டியா கோட்டா வில் பி கண்டக்டட் பை எம்சிசி இன் டூ ரவுண்ட் அடுத்ததான் தி ஸ்டேட் கோட்டா அட்மிஷன்ஸ் வில் பி கேரிட் அவுட் பை ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் இவங்க மட்டும்தான் இதை சீட் அலாட்மெண்ட்டாக பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டோட்டலாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அந்த காலேஜஸில் எவ்வளோ டோட்டல் சீட் இருக்குது ஸ்டேட் கோட்டா எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை இதனோட டோட்டல் சீட் வந்து இரநூத்தி ஐம்பது ஸ்டேட் கோட்டா இரநூத்தி பதிமூணு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை இது வந்து டோட்டல் ஸ்டேட் இரநூத்த சீட் வந்து இரநூத்தி ஐம்பது ஸ்டேட் கோட்டா இரநூத்தி பன்னெண்டு மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்கிறது இது வந்து நூற்றி ஐம்பது சீட்டு டோட்டல் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குது நூற்றி ஐம்பது சீட்டு டோட்டல் நூற்றி இருபத்தி ஏழு ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி இருபத்தெட்டு கொடுக்குறாங்க செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் டோட்டல் சீட்டு நூறு ஸ்டேட் கோட்டா எண்பத்தஞ்சு கொடுக்குறாங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி நூற்றி ஐம்பது சீட்டு டோட்டல் நூற்றி இருபத்தெட்டு சீட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் நூற்றி ஐம்பது சீட்டு டோட்டலாக டோட்டலாக இருக்குது நூற்றி இருபத்தேழு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் நூறு சீட்டு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கேஏ பி விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி நூற்றி ஐம்பது டோட்டல் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டேட்டு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் தூத்துக்குடியில் இருக்கிறது நூற்றி ஐம்பது சீட்டு டோட்டலாக இருக்குது நூற்றி இருபத்தெட்டு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி நூறு சி சீட்டு வந்து டோட்டலாக இருக்குது எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் இருக்குது இதில் நூறு ஸ்டே சீட் வந்து டோட்டலாக இருக்குது எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டாவை கொடுக்குறாங்க கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் தேனியில் இருக்கிறது நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் தருமபுரி மெடிக்கல் காலேஜ் தருமபுரியில் இருக்கிறது நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் திருவாரூரில் இருக்குது நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் சிவகங்கையில் இருக்குது நூறு வந்து டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் நூறு டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூரில் இருக்க எஸ்டேட் சென்னையில் ஓமந்தூர் எஸ்டேட் சென்னையில் இருக்கிறது ஸோ நூறு வந்து டோட்டல் எண்பத்தஞ்சு ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் நூறு டோட்டல் அறுபத்தஞ்சி ஸ்டேட் கோட்டா கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை நூற்றி ஐம்பது டோட்டல் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டேட் கோட்டா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கணக்குப்படி இந்த இருபத்தி ரெண்டு காலேஜுக்கு மட்டும் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் சீட் வந்து எம்பிபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு கொடுக்குறாங்க இது இல்லாமல் புதுசாக இரண்டு காலேஜ்கள் வந்திருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூறு டோட்டல் இருக்குது ஒரு கரூரில் வந்து நூற்றி ஐம்பது கேட்டிருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டாகவும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய விளக்கத்தை